பிரேரணைகள் கொண்டு வரப்படும் பொழுது அவர்களுக்கு எதிராக அங்கு போர்க்குற்றம் நடந்தது, அங்கு இனப்படுகொலை நடந்தது, அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இது வந்து நாங்கள் அவர்களை ஆரம்பத்தில் போனோம் கண்டிக்கணும் என்று கேட்க விடையில் அங்கு நடந்த உண்மைகளை வெளியில் கொண்டு வர வேண்டும். அங்கு என்ன நடந்தது, we need to find the truth. இப்ப அதை வந்து நாங்கள் உருக்கமான முறையில் கேட்கலாம், சர்வதேசம் வந்து இதை கேட்கலாம். அப்ப இதற்கான வேலை திட்டங்களை எங்களுடைய மக்கள் செய்ய வேண்டும். இதுல என்னென்றால் வந்து இதில் பல விடயங்கள் நாங்கள் அந்த அறிக்கையினுடைய முழு வடிவம் வெளிவர முதல் நாங்கள் அதை பூர்ணமாக விமர்சிக்க முடியாது. இருந்தாலும் எங்களுடைய கன்சர்ன்ஸ், அதாவது எங்களுக்கு சில கருத்துகளும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் இருக்கின்றன. முதலாவது இந்த போர்க்குற்றங்களிலேயே மிக முக்கியமான ஒரு போர்க்குற்றம் சரணடைந்தவர்களை கொல்லுவது என்பது. இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த வெளிவந்த அறிக்கையில் விவரங்களில் எந்த ஒரு இடத்திலையுமே அதை குறிப்பிடப்படவில்லை. இது வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டதா, அல்லது இதற்கான ஆதாரங்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு கிடைக்கவில்லையா, அல்லது இந்த விடயங்கள் முழு அறிக்கை வரும் பொழுது வெளியில் வருமா, இது எங்களுக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் அந்த முழு அறிக்கை வரும் பொழுது அந்த விடயங்கள் அங்கு இல்லாவிட்டால் அதை புலம்பெயர் தமிழர்கள் மிக காத்திரமான முறையில் அதை முன்னெடுத்து அதற்கு எதிரான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அதனால எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றது. இன்று அந்த வெள்ளை கொடியுடன் வந்த விவகாரம் சம்பந்தமாக அதில் மிகப்பெரிய வல்லரசுகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும், அதில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு சில அதிகாரிகள் கூட சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் வந்ததால் சில வேளைகளில் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள், அதாவது சர்வதேச நாடுகளினுடைய அரசியல் அவர்களுடைய ஆதாயங்கள் வந்து சில வேளை இந்த அறிக்கைகளை கிடப்பில் போடுவதற்காக அல்லது இந்த விடயங்களை மறைப்பதற்கான ஏதாவது மறைமுகமான திட்டங்கள் அங்கு இருந்தனவா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. அடுத்து இந்த போரின் பொழுது தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு போர்க்குற்றம். ரசாயனவியல் ஆயுதங்கள், அடுத்து எரியூட்டும் ஆயுதங்கள் எல்லாம் வந்து அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்க பல ஆதாரபூர்வமான புகைப்படங்கள் சாட்சிகள் எல்லாமே கூட இருக்கின்றன. இவை கூட இங்கு பெரிய அளவுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையில் வெளிவரவில்லை. இவை கூட சில வேளைகளில் அதை கொடுத்த நாடுகள் ஏதாவது அழுத்தம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கலாமா, இப்படி பல கேள்விகள் முன்னே உள்ளவை. எனவே வந்து நாங்கள் இந்த அறிக்கையை கண்மூடித்தனமாக முற்றுமுழுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் கூட புலம்பெயர் தமிழர்கள் இந்த அறிக்கையை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று கூட சில விமர்சனங்கள் எழுகின்றன. நாங்கள் எல்லாவற்றிலையுமே விழிப்பாக இருக்கின்றோம். அப்ப இந்த அறிக்கை முற்றுமுழுதாக வெளிவந்ததன் பின்புதான் நாங்கள் இதை பற்றிய பூரணமான ஒரு எம்முடைய பார்வையை செலுத்தலாம். இருந்தாலும் நாங்கள் இந்த எங்களுக்கு இப்படியான கேள்விகள் இருக்கின்றன என்பது இது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை. இதை வந்து மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் இதுல வந்து சொல்வார்கள், ஒரு தமிழில் பழமொழி ஒன்று இருக்கின்றது, நம்ப நட நம்பி நடவாது என்று. இது வந்து நாங்கள் மிக கவனமாக, அதாவது இப்ப வந்து சர்வதேச நாடுகளினுடைய பார்வைகள் இன்று இலங்கை அரசின் பக்கமும் ஈழத் தமிழர்களின் பக்கமும் திரும்பியுள்ள நேரத்தில் இதை எமக்கு சாதகமாக இந்த இனப்படுகொலையை நடத்தியவர்களுக்கு எதிராக எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது என்பதை மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து அதுக்குரிய வேலை திட்டங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இது வந்து ஒரு வரலாற்று கடமை. இந்த வரலாற்று கடமையில் தமிழர்கள் நாங்கள் தவறுவிட்டால் வரலாறு எங்களை எப்பொழுதுமே மன்னிக்க போவதில்லை, நாங்கள் குற்றவாளிகளாகி விடுவோம். எனவே இதில் காத்திரமான முறையில் நாங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த இடத்திலே, அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று கூறினீர்கள், அதே போல்
சர்வதேச ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் ரீஜனல் பொலிட்டிக்ஸ் என்ற விடயமும் ஒன்று இருக்கிறது. இங்கே சீன இந்திய முரண்பாடுகள், அங்கே அவர்களுடைய இலங்கை மீதான ஆர்வம் என்ற விடயங்களும் இந்த அரசியல் நடவடிக்கைகளிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவே அதாவது நீங்கள் ஒரு நாடு கடந்த அரசாக நிர்ணயம் செய்து கொண்டு அதற்கு ஒரு அமைச்சரவை என்பவற்றை உருவாக்கிக் கொண்டு அதற்கு ஒவ்வொரு துறைகளுக்கும் நீங்கள் அமைச்சுக்கள் என்பதை உருவாக்கி இருக்கிறீர்கள். மனித உரிமைகள், வெளிவிவகாரம் என்ற விடயங்கள், நீங்கள் கூறினீர்கள் ஒரு நிபுணர் குழு ஒன்றை நீங்களும் அமைத்திருப்பதாக. இந்த நாடு கடந்த அரசு இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது ஏற்கனவே சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இலங்கையிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே ஒரு பாரிய செல்வாக்கு செலுத்தி அதிலே சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நேரடியான தொடர்புகளிலே பல முக்கியமான தமிழ் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். எனவே சீனாவோடு நீங்கள் எவ்வகையான உறவுகளை அல்லது அவர்களுக்கு நேரடியாக நாடு கடந்த அரசு அவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் அதற்கு தொடர்பு கொள்வதற்கான வேறு வழிமூலங்களை நீங்கள் எவ்வாறு அமைக்கப் போகிறீர்கள்? ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மனித உரிமைகள் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் இது குறித்து பாரிய கவனங்களை செலுத்தி வருகின்றன. அவர்களோடு எவ்வாறான நடவடிக்கைகளை, ஈடுபாட்டை இந்த நாடு கடந்த அரசு, நீங்கள் ஒரு நிறுவனம் பயன்பட்ட ஒரு அமைப்பாக இருப்பதனால் எவ்வாறு தொடர்புகளை பேணப்போவீர்கள்? இரண்டு. மூன்றாவது, சோவியத் சார்ந்த நாடுகள், இன்று வீட்டு அதிகாரத்தை கொண்டிருக்கிற சீனாவும் சோவியத் ரஷ்யாவும் அவர்கள் சார்ந்த நாடுகள், அவர்களுக்கு உண்மைகளை விளக்குவதற்கு எவ்வாறான வழிவகைகளை கையாளப் போகிறீர்கள்? அதேபோன்று இந்த நாடுகளிலே இருக்கின்ற மனித உரிமைகள் அமைப்புகள் அல்லது இவ்வாறான விடயங்களிலே அதிக அக்கறை செலுத்துகின்ற அறிவுஜீவிகள், இவர்களோடு எவ்வாறு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு என்ன வேலை திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அதற்கான முனைப்புகளை மேற்கொள்கிறீர்களா? கண்டிப்பாக நீங்கள் பல விடயங்களை கேட்டிருக்கிறீர்கள். முதலாவது வந்து அந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி, சீன அரசை பற்றி சொல்றேன். நாங்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் நாங்கள் தொடர்புகளை பேணி வந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்புகள் ஏற்கனவே உள்ளன. அது இன்று தமிழகத்தில் உள்ள கம்யூனிஸ்டவாதிகளாக இருக்கட்டும் அல்லது, ஆனால் அதே நேரம் தற்பொழுது எங்களிடம் வந்து சீன அரசுடன் நேரடியான இந்த தொடர்புகளும் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இந்த நீங்க சொன்னது போல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அல்லது பிராந்திய வல்லரசுகளுடைய நலன்கள், பிராந்திய அரசுகளுடைய நலன்கள் என்று பார்க்கும் பொழுது நாடு கடந்த அரசாங்கம் வந்து நாங்கள் இயலுமான அளவில் எல்லா நாடுகளுடனும் ஒரு நட்பு பாராட்டி எல்லா நாடுகளுடனும் பேசி இதை கொண்டு போவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு சவால் உள்ள ஒரு இது. ஏனென்றால் வந்து இது எங்களிடம் அந்த சொல்வார்கள் ராஜ்யம் இல்லாத ராசாண்ட மாதிரி, நாங்கள் வந்து ஒன்று எங்களிடம் ஒரு அரசு இயந்திரம், ஒரு தேசம் இன்னுமே வரவில்லை. ஆனால் இருந்தாலும் வந்து நாங்கள் அதை நோக்கிய ஒரு செயல்பாடுதான் நாங்கள் இருக்கிறோம். இன்றும் கூட நாங்கள் ஒரு போராடும் இனம்தான். ஒரு போராடும் இனம் அரசுகளுடன் தொடர்புகளை மேற்கொள்வது, அதாவது பிரிவினை கேட்டு நாங்கள் வந்து இன்று பிரிவினை கேட்டு போராடுகின்ற ஒரு இனம், பிரிவினை கேட்டு போராடுகின்ற இனம் வந்து அரசுகளுடன் தொடர்புகளை மேற்கொள்வது என்பது சில வேளைகளில் அந்த அரசுகளுக்கே வந்து ஒரு சிறிது மயக்கமான ஒரு நிலைமைகளை ஏற்படுத்துகின்றது. எனவே பெரிய அளவில் அரசுகள் நேரடியாக உத்தியோகபூர்வமான முறையில் எங்களுடன் தொடர்புகளை பேணுவதை தற்பொழுதுள்ள நிலைமையில் பெரிதாக விரும்புகிறார்கள். ஏனெனில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் நாங்கள் தமிழீழத்தை நோக்கி தமிழீழம் என்ற தேவையை முன்வைத்து போராடுகின்ற ஒரு அரசு. அப்ப எங்களுடன் உத்தியோகபூர்வமான ரீதியில் நாங்கள் பேசும் பொழுது எங்களை அங்கீகரித்தது மாதிரி வரும். இது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஐக்கிய நாடுகள் சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு நாட்டுடைய உரிமைக்கு நேரடியாக நாங்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு என்ற வகையில் எங்களை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது தற்போதைய சூழ்நிலை. ஆனால் அதை நோக்கித்தான் எங்களுடைய வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் எவ்வளவு விரைவாக, இப்ப உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சென்சூடானுடன் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இன்று சென்சூடான் சுதந்திர நாடாக பிரியும் பொழுது நாங்கள் அங்கு பல வேலை திட்டங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். தற்பொழுதும் அதை பேசி இன்று அங்குள்ள நான்கு அமைச்சர்களுக்குரிய வேலை திட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டு அவர்களுக்குரிய பொறிமுறைகளில் பலவற்றை வகுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது தென்சூடான் என்பது எங்களுக்கு ஒரு
ஒரு பயிற்சி நாடாகவே தான் இருக்க போகிறது, ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அங்கு இப்பொழுதுள்ள நிலைமை தமிழகத்தில் தற்பொழுது இல்லாட்டாலும் கூட இன்று இலங்கை அரசு அப்படியான ஒரு நிலைமைக்கு தமிழகத்தை தள்ளி கொண்டு போய் விட்டுவிடமோ என்று கூட ஒரு பார்வை எங்களுக்கு உள்ளது. அப்ப அவ்வாறு வந்தால் கூட அந்த நாட்டை எவ்வாறு மீள கட்டி எழுப்புவது போன்ற விடயங்களில் நாங்கள் தென்சூடாவில் பார்க்கின்றோம். நீங்கள் இன்னொரு கல்வி கேட்டிருந்தீர்கள் வந்து இந்த மனித உரிமைகள் அமைப்புகள். கண்டிப்பாக அந்த மனித உரிமை அமைப்புகளுடன் நாங்கள் மிகவும் நெருக்கமான முறையில் தொடர்புகளை தேடி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுக்கு திடீரென்று, அதாவது இன்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தோற்றம் பெற்று ஒரு வருடம் கூட ஆகவில்லை. 2010 மே 18 தான் நாங்கள் தோற்றம் பெற்ற அமைப்பு. அதில் இந்த அமைச்சுக்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல 2010 அக்டோபர் 1 பின்புதான் வந்து நாங்கள் ஒரு உங்களுடைய யாப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு அமைச்சரவையே நியமிக்கப்பட்டது. அக்டோபர் பின்பகுதியில் தான் அந்த அமைச்சரவையே உருவாக்கப்பட்டது. எனவே அதன் பின்புதான் நாங்கள் காத்திரமான முறையில் அந்தந்த அமைச்சர்கள் இந்த வேலை திட்டங்களை தொடங்கியது. அதாவது அக்டோபர் பின்பகுதியில் இருந்து இன்று வரை அந்த மாதங்கள் மட்டும்தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் குறிக்கப்பட்ட அவ்வளவு விடயங்களும் எங்களுடைய முக்கியமாக நான் வெளிவகாரத்துறை என்ற ரீதியில் பல தொடர்புகளை கொண்டிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு நாடுகளும் இந்த முரண்பாடுள்ள நாடுகள் பிரிக்ஸ் என்ற நாடுகள் அண்மையில் கூட அவர்கள் பேசியிருந்தார்கள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அவர்கள் ஒரு ஒரு கூட்டாக இயங்குகிறார்கள். இவர்கள் எல்லாரிடம் வந்து நாங்கள் என்ன விடயத்தை அவர்களிடம் கேட்கிறோம் என்றால், முதலில் இந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலை என்பதை ஆழமான முறையில் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறோம். அங்கு திட்டமிட்ட முறையில் இன அழிப்பு என்பது அங்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இது இன்றும் நேற்று சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்தே ஒரு இன அழிப்பு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன அழிப்பு வந்து தனிய மனித உயிர்களை கொள்வது மட்டுமல்ல இன அழிப்பு. அவர்கள் வந்து நம்முடைய இனத்தினுடைய அடையாளங்களை அழித்தல், நம்முடைய மொழியை அழித்தல், நம்முடைய வாழ்விடங்களை அழித்தல், நம்முடைய கலை கலாச்சாரங்களை அழித்தல், நம்முடைய வணக்கத்தலங்களை அழித்தல், இவ்வாறு பலவிதமான நடவடிக்கைகள் வந்து இந்த சுதந்திரம் பெற்ற காலத்தில இருந்து தமிழ் இனத்துக்கு மேலான அழிப்புகள் தொடர்ந்து கொண்டே வந்தன. இதை சரியான முறையில் நாங்கள் இந்த நாடுகளுக்கு தெரியப்படுத்தி இந்த நாடுகளை இன்று மிக பக்கபலமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையும் வெளிவர இருக்கின்றது. அதில் நெகட்டிவ் பக்கம் இருக்கும், அதாவது சில சில குறிப்புகள் எங்களுக்கு எதிரானதாகவும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அவற்றை விடுத்து அதனுடைய அந்த எங்களுக்கு சார்பான விடயங்களை முன்னிலைப்படுத்தி அதை அவர்களுக்கு முன் கொண்டு சென்று இங்கு நடந்த இனப்படுகொலை, இது வந்து திட்டமிட்ட முறையில் நடந்த இனப்படுகொலை, இதற்கான தீர்வு என்ன? ஐக்கிய நாடுகள் சபை சரி, நீங்கள் உடனடியாக தேசத்தை பிரித்து தருவதற்கு முன் முயற்சி செய்யாவிட்டால் இன்று தென்சூடானில் நடந்ததை போல ஒரு மக்கள் கருத்து கணிப்பு, ஒரு ரெஃபரண்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் மேற்பார்வையில் ஒரு ரெஃபரண்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகளை எடுங்கள். அப்ப சில நாடுகள் வந்து அவ்வாறான ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது அதை பரிசீலிக்கலாமே என்ற அளவில் பார்க்கிறார்கள். எனவே எங்களை பொறுத்த வரையில் இந்த அமைப்புகள் இப்ப உண்மையிலே வந்து ஒரு நாட்டை அணுகுவது, இப்ப நாங்கள் வந்து ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு இறமையுள்ள ஒரு தேசிய இனமாக, ஒரு இறமையுள்ள தேசிய இனம், ஆனால் நாங்கள் எங்களுடைய நாடு வந்து ஒரு சபரின் ஸ்டேட் என்ற அளவுக்கு இன்னும் பெறவில்லை. அந்த நிலையில் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒரு நாட்டை எவ்வாறு அணுகுவது, அந்த நாட்டை அணுகுவதற்கு அந்த நாட்டில் உள்ள மக்களை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், அந்த மக்கள் பற்றி தான் வந்து அந்த நாட்டை எம்மை நோக்கி திசை திருப்பி விடலாம், அதை தள்ளி விடலாம். இரண்டு வகையாக நாங்கள் அணுகலாம். ஒன்று அரச இயந்திரங்களுடன் நேரடியாக பேசுவது, அரச இயந்திர பக்கம் பேச வைப்பது, எம்மை நோக்கி அவர்களை திருப்புவது, அது அந்தந்த நாட்டில் உள்ள நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட இந்த மனித உரிமைகளுக்கு எதிரான, மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான அமைப்புகள், அங்கிருக்கின்ற சமூக அமைப்புகள், அங்கிருக்கின்ற மனித உரிமை ஆர்வலர்கள்,
அதாவது ஒடுக்கப்பட்ட இனத்துக்கு எதிராக போராடுகின்ற எந்த ஒரு அமைப்புமே வந்து எங்களுக்கு சார்பாக குரல் கொடுக்கும் பொழுது அந்த நாட்டு அரசுகள் எங்கள் பக்கம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தை கூட நாங்கள் உருவாக்கலாம். எனவே அந்த பக்கத்திலும்